Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் மீவி நியூவாக வந்து மீவி டோபாட்ஸ் A450 இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட பாக்ஸ் வந்து இது தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் கேஷுவலாக மற்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு வந்து காத்திருக்கு. ஸோ இது வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது. நார்மலாக பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வழக்கம் போல் என்ன இருக்குது, டிசைன்லாம் எப்படி இருக்குது, அண்ட் எப்படி இந்த வாட்டி மீவி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ A450 பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ ரியர் சைடில் வழக்கம் போல் அவங்க கொடுக்குற அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஸ்கேண்டிஸ் கோட், 1 இயருக்கான வாரண்ட்டிக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வாரண்ட்டி அண்ட் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இன்வாய்ஸு நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அண்ட் நெக்ஸ்ட் டியோபாட்ஸ் A450 யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபஸ்ட் எடுத்துனே இப்போ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே வழக்கம் போல் யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒரு ஷார்ட் லென்த்தில் இருக்குது. அண்ட் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் இந்த ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ சார்ஜிங் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிசைன் வந்து நல்லாவே அட்ராக்டிவாக இருந்தது மீவியோட அந்த A450. ஸோ அமேசானில் பார்க்கும் போதே அது நல்ல ஒரு லுக்கில் இருந்தது. சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு தான் பை பண்ணேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டோல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு கலர், வெளியில் ஒரு கலர். ஸோ நல்லாவே இருக்குது. அண்டு இயர்பட்ஸும் வந்து நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் வர இயர் டிப்ஸ் மட்டும் வந்து அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் உள்ள அந்த கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இயர்பட்ஸோட பாடி எல்லாமே வெறும் டார்க் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெமில் வந்து மீவியோட பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க மீவி இந்த வாட்டி. அண்ட் இதில் வந்து மல்டிப்பிள் கலர் வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன கலர் வேரியன்ஸ்ன்றது எல்லாமே எங்கள் லிஸ்ட்டில் வந்து வரும். அண்ட் இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம கேஸ்லேருந்து எடுத்தாவே இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ மீவி A450 காமிச்சிருச்சு, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேர் பண்ண வேண்டியதான். அண்ட் கனெக்ஷன் வந்து இதில் ஒரே ஒரு ஆட்டோ கனெக்ஷன் தான். ஸோ கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு பேரிங் மோடில் போயிடும். அண்ட் உங்களோட ப்ளூடூத் லிஸ்ட்டில் போய்ட்டு ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இப்போதைக்கு SBC கோடை காட்டுது. அண்ட் AAC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் 2 types ஆஃப் கோடக்கும் இருக்குது, AAC அண்ட் SBC கோடக். ஸோ SBC AAC கோடக் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டச் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரைட்டில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், லெஃப்டில் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் இயர்பட்ஸில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கேம் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ 2 modes, கேம் மோட், மியூசிக் மோட், சுவிட்ச் ஓவர் ஆகும். அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லெஃப்ட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா. ஸோ வால்யூம் வந்து ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸிங் ஆகுது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப சென்சிட்டிவிட்டியும் நல்லா இருக்குது டச்சில். கால்ஸ் வரும்போது ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம். அகெயின் சிங்கிள் டேப் பண்ணும்போது கால் கட் பண்ணிக்கலாம். அண்ட் வர காலை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டச் பண்ணி ஹோல்டு பண்ணணும் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில், அப்போ கால் வந்து கட் ஆகிடும். ஓவராலாக இந்த மீவி டோபாட்ஸ் A450 இயர்பட்ஸ் ஒரு 1150 ப்ரைஸில் வந்து இப்போ இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் மேபி அண்டர் 1000 கண்டிப்பாக போகும். அண்ட் இதோட ரிவ்யூ சூன் நான் வந்து போடுறேன். அண்ட் ஸ்டில் இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி, காலிங் அண்ட் பேட்டரி இது மூணு மட்டும் தான் நம்ம செக் பண்ணல. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மீவி டோபாட்ஸ் A450 இயர்பட்ஸில் பேசிக் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கேஸில் இயர்பட்ஸ் வச்சுட்டு எடுக்கும் போதும் உங்களுக்கு அந்த எல்இடி இண்டிகேட்டரில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது தெரியும். அதை வச்சு கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் அதனால் அந்த ஒரு ட்ராபேக் வந்து கிடையாது. அண்ட் கேஸோட பில்ட் குவாலிட்டி ஓகே, குட் லெவலில் தான் இருக்குது. அண்ட் டிசைன் மெயினாக வந்து நல்லாயிருக்கு. வெளியே ஒரு கலரு அண்ட் தென் உள்ள ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான், எதுவும் ஒரு ஹார்டன்டு பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, ஒரு நார்மல் பிளாஸ்டிக் தான். ஆனால் நல்ல ஒரு குட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மீவி வந்து A சீரீஸில் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து
A650 and then A550 இந்த ரெண்டு பிராண்ட் மாடல் வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ A650 இயர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயர்பட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கிவ்வேல வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வாட்டி கிவ்வேல வந்து சில கைட்லைன்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜஸ்ட் நான் வந்து ஒரே கேள்வி தான் வந்து கேட்பேன், ஒரே கேள்வி. ஸோ இந்த மீவி A650 வந்து கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கா இல்லையா, இல்லைனா இல்லை நோன்னு போடுங்க, நோ கூகுள் ஃபாஸ்ட்வேர் நாட் சப்போர்ட்டு, இல்லைனா இருக்குன்னா கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்குன்னு போடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீவி A650 இயர்பட்ஸோட ரிவ்யூ வீடியோக்கான லிங்க் வந்து ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து அந்த கமெண்ட்டை போட்டுருங்க. கிவ்வேக்கான கொஸ்டினில் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அதில் ரேண்டமாக ஒருத்தவங்களுக்கு வந்து மீவி A650 இயர்பட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்பட் சிஇ இயர்பட்ஸ் கிவ்வே போட்டிருந்தோம், அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆயிடுச்சு. அண்ட் ரீசெண்டாக போல்ட் ஆடியோ Z40 Pro வந்து போட்டோம், அந்த ப்ராடக்ட்டும் டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறமா அவங்க அமிச்ச ஃபோட்டோஸ், ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஓவர்லேயில் பார்ப்பீங்க. அண்ட் இப்போதைக்கு அவ்வளோதான் இப்போ வீடியோ. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேஷுவல் வீடியோ தான். அண்ட் இதில் நம்ம ரிவ்யூஸ் எதுவும் ஷேர் பண்ணல. பேசிக்காக 450 வந்து நம்ம வாங்கியிருக்கோம், அதோட ரிவ்யூ வரப்போகுது அப்படின்றத வந்து ஒரு இன்டிமேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் மெயினாக இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் வந்து அடுத்த கிவ்வேக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.